தலைவர்களே, எனது நண்பர் ஸ்ரீ நரசிம்மன் அவர்கள் பேசும்பொழுது நானும் அவரும் ஸ்ரீ என்னுடைய நண்பர் ஸ்ரீ சுப்பிரமணியனும் இங்கு இருக்கிறார். நாங்கள் எல்லாரும் ஐசிஎஸ் என்ற வர்க்கத்தை சேர்ந்தவர்கள். அதிலிருந்து நாங்கள் எல்லோருமே விலகிவிட்டோம் இப்பொழுது என்று குறிப்பிட்டார். அந்த வர்க்கம் ஆங்கிலேயர்கள் இங்கே ராஜ்யம் கொண்ட பொழுது ஆங்கிலேய உத்தியோகஸ்தர்களுக்காக ஆங்கிலேய அரசியலால் நியமிக்கப்பட்டது. அப்பொழுது ஒரு நூல் இருந்தது. அந்த நூலின் பிரதிகள் கூட இப்பொழுது கிடைப்பது சிறிது துர்லபம். ஐசிஎஸ் மேனுவல் என்று ஒரு நூல் இருக்கிறது. அந்த நூலில் ஆங்கிலேயர்களுக்கு அந்நிய நாடான இந்தியாவில் இந்தியர்களிடம் எந்த முறைப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று மிக அழகாக புத்தி ஆலோசனைகள் ஒரு ஆங்கிலேயர் எழுதியிருக்கிறார். அதில் அவர் எழுதுகிறார், இன்றைக்கு அது ஞாபகம் வந்தது, இந்தியர்களுக்கு ஒரு வழக்கம், எந்த சிறப்பு விழானாலும் எந்த கூட்டமானாலும் யாரை கொண்டாடினாலும் கழுத்தில் ஒரு மாலை போடுவார்கள், அந்த மாலையை உடனே எடுக்கக்கூடாது என்று அந்த ஆங்கிலேயர் அந்த ஆங்கிலேய உத்தியோகஸ்தர்களுக்கு புத்திமதி கூறுகிறார். மாலையை உடனே எடுக்க வேண்டாம், அழகாயிடாது, சில நிமிஷங்களாவது வைத்துவிட்டு எடுத்து விடுங்கள். சில ஆண்டுகளாக பார்க்கிறேன், 10-15 மாலைகளை சுமக்க வேண்டி வருகிறது பல விழாக்களுக்கு. ஆகையால் ஓரளவு அது சிறிது கஷ்டமாகத்தான் இருக்கும் என்று எனக்கு தோன்றிற்று. எனக்கு அறிந்து ஸ்ரீ மணியையர் அவர்கள் ஒரு 20 ஆண்டுகளாக மிகப்பெரிய வித்வான்களிடம், விமர்சகர்களிடம், சபாக்களிடம், ரிஷிகர்களிடம் புகழ் மாலைகளை பெற்றுக்கொண்டே இருக்கிறார். இவர் புகழ் மாலைகளை பெற்றுக்கொண்ட நீண்டிய காலம் மற்ற எவருக்கும் அவ்வளவு இராது என்று எனக்கு தோன்றுகிறது. அந்த புகழ் மாலைகளை அவர்கள் சாற்றும் பொழுதும் அவருடைய வாத்தியத்தையும் அவருடைய வாசிப்பையும் அவருடைய கலையையும் இன்ன விதத்தில் போற்றுவது என்று தெரியாமல் போற்றியிருக்கிறார்கள். அவ்வளவு கேட்டிருக்கிறாரே, சிறிது சரிப்படைந்திருப்பார். இன்றைக்கு நாம் புதிதாக என்ன கூற முடியும் என்று எனக்கு மிக தயக்கம் ஏற்பட்டது. இத்தனை ஆண்டுகளாக இவ்வளவு மாலைகளை, புகழ் மாலைகளை பெற்றிருப்பது, கழுத்தில் மாலைகளை சுமப்பது போல் தாரே, அவரிடம் நாம் வந்து மற்றவர் எப்பொழுதும் கூறாத ஒரு செய்தியை என்ன செய்ய கூற முடியும் என்று தயங்கினேன். ஒரு நினைவு எனக்கு ஞாபகம் வந்தது. அந்த நினைவை பற்றிய ஒரு விசேஷத்தை அவரை நினைவு மூட்டும் என்று நம்புகிறேன். 1932 அந்த ஆண்டில் நான் பாலக்காட்டில் சப் கலெக்டராக இருந்தேன். அப்பொழுது மணியர் என்ன வயதாக இருந்திருப்பார் என்று நீங்களே கணக்கு போட்டு பார்த்துக் கொள்ளலாம். அப்பொழுது 9 மணிக்கு செம்பை வைத்தியநாத பாகவதர், பாலக்காடு ராம பாகவதர், சாத்தபுரம் கிராமத்தில் ஒரு மிருதங்கம் பாட்டு, சிறுவை முதலில் பாலக்காடு சுப்பையர் என்பவர் வாசித்தார். இது அநேகருக்கு தெரிஞ்சிடாது, அதனால் நான் கூறுகிறேன். எனக்கு லய விவகாரங்கள் இப்பொழுது அதிகம் தெரியாது, அப்பொழுது ஒன்றுமே தெரியாது. சங்கீதத்தை கேட்பதில் ஒரு பிரியம், ஆனால் அந்த மிருதங்கத்தில் ஏதோ ஒரு தனி நயம் இருந்தது. நான் இன்னதென்று சொல்ல முடியாத ஒரு அனுபவ இன்பம் அந்த பாலக்காடு சுப்பையர் வாசிக்கும் போது தோன்று. ஓ, இவர் மிக பெரியவர் தான், அதுதான் அந்த மாதிரி பேசியது கை என்று நினைத்தேன். பிறகு செம்பை வைத்தியநாத பாகவதர் பாடும் பொழுது, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச பல சங்கீத ரசிகர்கள் வித்வான்கள் இருக்கிறார்கள், நான் கூற வேண்டியதில்லை. அம்பநாது விண்ணப்பமு என்று தோடியில் கீர்த்தனை இருக்கிறது. அதில் வாராகி வைஷ்ணவி சுமஞ்சினி வாமினி நிகமாகமர சஞ்சாரிணி என்ற இடம் நிறவலுக்கு மிக ஏற்று பாடுவார் எல்லாருக்கும் தெரியும். செம்ப வைத்தியநாதனுடைய பாகவதருடைய குரல் இப்பொழுது 80வது வயசில் கடீர் என்று இருக்கிறது. அப்பொழுது கோவில் மணி போல் இருந்தது, நான் கூற முடியாது. அந்த இடத்தில் அவருக்கு லய விவகாரத்தில் மிகவும் ருச்சி உண்டு என்று அப்பதான் அறிந்தேன். அவர் அந்த இடத்தில் நிரவல் பண்ணிவிட்டு இவரையும், அதுதான் இவர் நினைப்பு ஓட்டுகிறது, மற்றொரு சிறு பையன், இவருடைய வயதே இருக்கு, இருவரும் மாறி மாறி வாசித்தார். அந்த மாறி மாறி முத்தாய்ப்பு வாசித்த அந்த சுகம் இன்னும் என் மனதில் இருக்கிறது. அவருடைய பிற்காலத்தை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது, ஒருவேளை அவர் கூற முடியும். அவரும் பாலக்காடு சுப்பையருடைய சிஷ்யர் என்றுதான் நான் ஞாபகம் எனக்கு.
நான் ஏன் இதை கூறுகிறேன் என்றால் இந்த சம்பவம் அநேகம் பேருக்கு தெரிஞ்சிடாது. அதிலிருந்து மணியையரை நாம் தொடர்ந்து எவ்வளவு ஆண்டுகளாகவோ நாம் எல்லாரும் கேட்டு வருகிறோம். அவருடைய கலையில் என்ன அந்த தனி சிறப்பு என்று மிக சுருக்கமாக கூற முடியுமா என்று எனக்கு தோன்றிற்று. கூறுவது சிரமம். நமக்கு இன்பம் ஏற்படுகிறது, எதனால் இன்பம் ஏற்படுகிறது, அனுபவம் ஏற்படுகிறது, எதனால் அந்த ஆனந்த அனுபவம் ஏற்படுகிறது என்று பார்ப்பது சிறிது சிரமம். நான் விளக்கமாக வயலின் வாத்தியத்தை எடுத்துக்கொள்ளலாம். இது ஒரு நூறு ஆண்டுகளாகத்தான் நமது கர்நாடக சங்கீதத்தில் அருண்மிகு அனுசரணை வாத்தியமாக வந்திருக்கிறது. அதற்கு முன்னால் மேனாட்டு வாத்தியம் மிக அழகாக எனது நண்பர் ஸ்ரீ கிருஷ்ணன் அவர்கள் நேற்றுக்கு இங்கே தனியாக வாசித்தார். நீங்கள் எல்லாரும் கேட்டிருக்கிறீர்கள். நமது நண்பர் லால்குடி ஜெயராமன் அவர்கள் வாசிக்கிறார்கள், பலர் வாசிக்கிறார்கள், சிலர் ஆரம்ப சாதகர்களும் வாசிக்கிறார்கள். அதில் தரம் உடனே தெரிகிறது அல்லவா? நமக்கு தரம் தெரிகிறது. ஏனென்றால் உடனே ஒரு ராகத்தையோ ஒரு ஆலாபரையோ ஒரு அதில் மிகவும் தேர்ச்சி பெற்று கை சேர்ந்து தன்னையே மறந்து வாசிப்பவர் ஒரு வாசித்தால் உண்டாகும் நயத்துக்கும் ஒரு சாதக பலத்தினால் மாத்திரம் வாசிப்பவர்களுடைய ஒரு கட்டுப்பெற்ற ஒரு பாடாந்திரமாய மாதிரி இருக்கிற ஒரு நயத்திற்கும் வித்தியாசம் நன்றாக தெரிகிறது. இந்த மிருதங்கத்தில் நமக்கு ஒன்றுமே தெரிகிறது. ஏனென்றால் இது கணக்கு. சமீபத்தில் அண்மையில் ஸ்ரீ மணியர் நன்றாக ஞாபகம் இருக்கும், சின்னயம் வெங்கட்ராமையர் என்று எனக்கு ஞாபகம், பேர் நன்றாக தெரியலை. ஒரு மிருதங்க நூல் ஒன்று ஒருவர் இயற்றி இருக்கிறார். இந்த கதிகளை எல்லாம் குறித்து பத்திரிகைக்காரர்கள் எல்லாவற்றையும் விமர்சனத்துக்கு அனுப்பி விடுகிறார்கள். இவருக்கு இது தெரியுமா தெரியாதா என்று விசாரிக்கவில்லை, என்னிடம் அனுப்பிவிட்டார்கள். நான் கூறியபடி நான் சர்வலகு உணர்ச்சியினால் ஓரளவு சங்கீதத்தை தொடர்கிறேன். மிருதங்க விவகாரம் உண்மையில் தெரியாது. இருந்தாலும் மணியர் சிறப்புரை வழங்கியிருக்கிறார். அதில் பார்த்தேன் இந்த கதிகளை மிக அழகாக போதனா முறைகளை கூறியிருக்கிறார்கள். போதனா முறை, கதிகளை உருப்போடுதல், கைகள் விரல்கள் பழகுதல், இது இந்த சாதகம் இந்த கலையில் எல்லாருக்கும் இருக்கிறது. ஆனால் ஒரு வாத்தியத்திற்கும் இன்னொரு வாத்தியத்திற்கும் என்ன வித்தியாசம்? இந்த மிருதங்கத்தில் எப்படி வித்தியாசம் கண்டுபிடிக்கிறோம்? மணியர் வாசிக்கும் பொழுது உண்டான தனியான இன்ப அனுபவம் எதனால் ஏற்படுகிறது என்று சிறிது யோசிக்கிறோம். அதற்கு சுவாமிகள் ஒரு இடத்தில் ஒரு சிறு குறிப்பு கொடுத்திருக்கிறார். அதை நான் சொல்லாமல் இருக்க முடியவில்லை. இந்த ஸ்வரராக சுதா என்ற கீர்த்தியில், அந்த கீர்த்தனையில், மர்தள தாளமு கதலு தெரியக மர்திஞ்சிட்ட சுகமா என்றார். தாளம் தெரியாமல் வாத்தியம் வாசித்தால் சுகமா என்று சொல்லியிருக்கலாம். தாளத்தினுடைய கதிகள் தெரியாமல் வாசித்தால் சுகமா என்றார். அதனால் என்னுடைய எனக்கு தோன்றுவது என்னவென்றால், தாளம் என்பது கணக்கு. மணியர் ஒரு நாளும் கணக்கில் அகப்படவில்லை, கணக்கை தாண்டி போயிருக்கிறார். லயம் என்பது கணக்கல்ல, கணக்கு அது அதீதமான ஒரு சக்தி. ஆகையால் லயம், தாளம், நாதம் இந்த மூன்றும் நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். மர்தளத்தை தாள வாத்தியமாக கருதி வந்திருக்கிறோம். அது நாதலய வாத்தியம் என்று நிரூபணம் செய்யவே மணியர் பிறந்திருக்கிறார் என்று எனக்கு தோன்றுகிறது. அதுதான் அவருடைய கலையில் ஒரு விசேஷம். நாதம் வேறு, லயம் வேறு, தாளம் வேறு. இதற்கு ஒரு சிறு விளக்கம் நான் கூறுகிறேன். என்னோட அனுபவத்தில் நாதஸ்வரம் ஆலாபனை வாசிக்கிற போது ஏன் தவள் வாசிக்கிறார்கள்? இது யாரு எவ்வளவு தூரம் விமர்சனம் செய்திருக்கிறார்கள் எனக்கே சில வேலை குதூகலம் உண்டாவது. ராக ஆலாபனை வாசிக்கிறான், அப்பொழுதும் தவள் வாசிக்கப்படுகிறது லயவாத்தியம் எதற்காக என்று பார்த்தேன். பார்த்தால் ஒரு உண்மை புலப்பட்டது. ராகத்திற்குள் லயம் இருக்கிறது, கிருதியில் மாத்திரமல்ல. இதற்கு நான் வேறு விளக்கம் கூற முடியாது, நீங்கள் அனுபவத்தில் தான் பார்க்கணும். சர்வ கோமல கமக ரட்சி ராகம் தோடி பஞ்சமபர்ஜமான விசேஷங்கள் மிக அருமையானவை. அந்த ராகத்தில் ஒரு லயம் இருக்கிறது. அட்டானா ராகத்தில் ஒரு லயம் இருக்கிறது. இந்த அட்டானா ராகத்தின் லயத்தை தோடிக்கு வைத்து பாடினால் நன்றாயிருக்கும். அதை நாம் யோசிக்கும் பொழுது ராகத்திலும் லயம் என்பது ராகத்தை ஊடுருவி இருக்கிறது என்று தெரியும். ஆகையால் லயம் வேறு, தாளம் வேறு, தாளக்கணக்கு வேறு. லயம் என்பது அதற்கு அதீதமான எங்கும் நடனமாடுகின்ற ஒரு பொருளின் சுரூபம். இது மறுபடியும் தெரிய வேண்டும் என்றால், நான் சிறிது சில காலத்தில் மிகவும் ஆழ்ந்து இந்த சங்கீதத்தில் ஆழ்ந்த போது வர்ணங்கள் இயற்றி பார்த்தேன். அப்பொழுது ஒரு உண்மை கிடைத்தது. நேற்றுக்கு வாசித்தார் அவர்கள், பத்து மீடியம் ஆதிய பெயர் ஏற்றிய அடதாள வர்ணம் விரிபோனி மகா பிரசித்தி பெற்றது.
அது வர்ணம் தாள கணக்கில் இல்லை, அதுக்குள் ஒரு கட்டி இருக்குது. அதே மாதிரி எவரி போதனை என்ற ஆபோகி வர்ணத்திலும் ஒரு கதி இருக்கிறது. வர்ணம் இயற்ற வேண்டும் என்றால் கதிகள் தெரிய வேண்டும், தாளம் மாத்திரம் தெரிந்தால் ஒரு நாளும் வர்ணம் இயற்ற முடியாது. மணியர் என்ன செய்திருக்கிறார் என்றார், அந்த மர்தளத்தை சுருங்கக்கூறில் நாத லயவாத்தியமாக மாற்றி அந்த கதிகளை பிரகாசிக்கும் செய்வதால் அந்த சங்கதிகள் வாசிக்கும் பொழுது கூட அந்த கதிகள் நம் காதில் ஸ்வரங்கள் போல் படுகின்றன. எனது நண்பர் ஸ்ரீ நரசிம்மன் கூறிய பிரகாரம் அந்த ஸ்வரங்களினுடைய ஒரு உணர்ச்சி ததும்பும்படியாக அவர் வாசிக்கிறார், அதுதான் அவருடைய தனிச்சிறப்பு. தியாகராஜ சுவாமிகள் நாதசுதாரசம்பிலிருந்து நராகிருத்தியாகவும் என்று பாடினார், பிரணவ நாதசுதார. ஆனால் அவர் என்ன அழகாக சொன்னார் என்றால், கானலோல தியாகராஜனு தமகிம நாதாத்மக தியாகராஜ நாதா பிரமேய சதா என்று பாடியும் ராமனை நாதஸ்வரூபமாக சொல்லுங்கள். அந்த சரணத்தில் மிக அழகாக ராமனுடைய கோதண்டத்தை நாதஸ்வரூபமாக சொல்லி ஏழு ஸ்வரங்களும் ஏழு மணிகளும் ஸ்வரமுல் ஆறுநோகதி கண்டனும் வரராகமும் கோதண்டமும் துரநய தேசியமும் திரிகுணமும் நிரதகதி சரமுருளா சரச சங்கதி சந்தர்ப்பமும் கரிக்கிறமுருளா தரபதர பாக்யமுராறு. இதை விட பாக்யம் கிடையாது. அந்த வகையில அந்த பாக்யம் நமக்கு தோன்றும்படியாக அந்த சரச சங்கதிகளுடைய அந்த கதிரீட்டில அதை அவர் வாசித்து காண்பது அது சரியான கண். ஆகையால் அது மறுபடியும் நான் அதை ஒன்றைத்தான் கூற வேண்டும், அதாவது நாதலய வாத்தியம் என்று நிரூபணம் செய்தற்கு இவர் அவதாரம் எடுத்தார் என்று சொல்லலாம், அவதாரம் என்ற சொல்லி உபயோகிக்கலாம். அவரால் நமக்கு தெரிஞ்சது இது தாளவாத்தியம் மாத்திரமல்ல, நாதம் லயம் அவர்களுடைய ரகசியங்கள் வெளிப்படும்படியான ஒரு கலையை அவர் கையாண்டிருக்கிறார். அவருக்கு எப்பொழுது பதினாறு இருந்தாலும் நான் ஒரு நாலஞ்சு ஆண்டுகளுக்கு அவருக்கு தெரியவர், அதை பற்றி சந்தேகம் கிடையாது. ஆகையால் சிறிதேனும் தயக்கம் இல்லாமல் அவருக்கு நான் தீர்காய் சிரஞ்சீவியாக இருந்து இன்னும் யஜஸ்கீர்த்திகளை பெற்று பல சிஷ்யர்களை திருக்கி இந்த நாதலய வாத்தியத்தின் ஸ்தாபனத்தையே அவர் இந்த நாட்டில் ஸ்தாபிப்பார் என்று நான் வாழ்த்துகிறேன். மிகவும் நன்றி.